இப்போ சமைக்க போறது கொலாப்புட்டு. கொலாப்புட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? கொஞ்சம் தனித்த தண்ணி, அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கணும். பிடிக்குங்க. கொஞ்சம் சர்க்கரை போடுங்க. மாவு அரிசி மாவு இப்படி மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப பேர் டவுட்டு என்னோட பேசுறது, அரிசி மாவு தனித்த தண்ணியிலானோ மிக்ஸ் பண்ணுனான், சுடு தண்ணி இல்லையா? அதுக்கு கொலாப்புட்டுன்னு ஏற்றம் பெற்று நாங்கள் இவ் கொலாப்புட்டுக்கு ஏற்றம் பெற்று தனித்த தண்ணியான, அதாவது நாங்கள் இவ்வளோ தண்ண தயாராக்குனா ரெடி பண்ணுனா ரெட் மாவான. கடையில் வாங்கின அந்த மாவா அல்ல, அதுக்காக தனித்த தண்ணியில் மிக்ஸு செய்யும்போதான அது நல்ல ரொம்ப ஒரு சாஃப்டாயிட்டு புட்டு கிடைக்கிறது. சுடு தண்ணியில் ஆப்பிடத்தேக்கு ரொம்ப எந்த பரைய ஒரு பவுல் மாதிரி ரொம்ப பபுள்ஸ் மாதிரி ஆகிப்போம். கோதம்பு புட்டாணங்கே சுடு தண்ணியில் நினைக்குங்கோ. அரிசி மாவு எப்பொழுதும் தனித்த தண்ணியில் நினைக்குங்கோ. ஞாங்களும் இவட அரிசி மாவு பேக்கெட்டு அரிசி மாவு பேக் செய்து இவ்வளோ சேல் செய்யாருண்டு. ஒரு கிலோ அரிசி மாவு 50 ரூபா. நிறைய பேர் இவ்வளவு கொண்டு போயிட்டு புட்டு சமைச்சு புட்டை இடியாப்பம் ஒக்க சமைச்சிட்டு ரொம்ப நன்னாயிட்டுண்டு சொல்லாருண்டு. ஞான அவரோட பரையதான ஞான அவரோட சொல்லுனதான இது தனித்த தண்ணி வேணும் இதுக்கு கரெக்டான. அல்ல ஐஷு, ஆமா ஐஷு. நந்து, என்னது நான் மட்டும் பேசுனோ நீங்கள் ஒன்றும் பேசல? நந்து கொலாப்புட்டு இருந்தாலே ஸ்ட்ராங் ஆகுவா? கொலாப்புட்டு பிடிக்குமா? பிடிக்கும். கொஞ்சம் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இந்த எங்களோட வீட்டில் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சாம்பார் தூள் இதெல்லாம் நாங்களும் தன்னை ரெடி பண்ணி சேல் செய்யறது.
അതായത് ഫ്രഷ് വീട്ടിൽ നിന്ന്. இந்த ரீதியில் மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப நேரம் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுமா? கொஞ்சம். ஓகே, ரெடி ஆகி ஆயாச்சு. இன்னும் கொஞ்சம் தேங்காய், இதுக்கு மேலே பொடி தூவி பொடி தூவிட்டு மீண்டும் மிக்ஸ் பண்ணிடுவோம். நான் கொஞ்சம் சர்க்கரை போட்டுட்டுள்ள, இதுக்கு சர்க்கரை எவ்வளோ வேணும், ரொம்ப ஸ்வீட்டு பிடிக்குமெங்கி அதனுசரித்து ஆட் செய்யுங்கோ. நாங்களோட ஊரில் கொலாப்புட்டு பழம் சேர்த்து அல்லங்கி கடலைக்கறி சிக்கன் கறி கறி மீன்ஸ் குழம்பு கடலை குழம்பு இதெல்லாம் கூட்டி நாங்கள் புட்டும் கடலை குழம்பும் அதும் கூட்டியொக்கே நம்ம சாப்பிடாறது. நீங்களுக்கு இவட இந்த ஊரில் കൊളാപ്പുട്ടിനോട് തേങ്ങാപ്പാല് ഇതാണ് ഞാൻ കാണുന്നത്. ഓരോരുത്തരും അവരുടെ അവർക്ക് പിടിച്ച ടേസ്റ്റ് മാതിരി ചെയ്യുമ്പോൾ കൊഞ്ചം മാവ് ഇപ്പടി കൊടുങ്കോ, അതുക്കപ്പുറം കൊഞ്ചം തേങ്ങായി അതിൻ്റെ മേലെ கொஞ்சம் மாவு இப்படி அதிண்ட மேலே ஓகே இப்படி செய்யுங்க. ஐஷு, ஹாய் ஐஷு, ஹாய் நந்து, ஹாய். கொலாப்புட்டு ரெடி ஆயாச்சா? கொஞ்சம் டைம் எடுக்கும் நினைக்கிறேன். நினைக்கிறே கொஞ்சம் டைம் எடுக்குமா? ஏதாவது எந்தங்களும் சொல்லுங்க, பேசுங்கோ. நாம குக்கிங் உங்களுக்கு பிடிச்சனா நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க. இந்த குக்கிங் எல்லாம் நீங்களுக்கு பிடிக்குமா? நீங்க பிடிக்கிறது கொலாப்புட்டு தேங்காய் பால் வேணும். அப்படி சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு, அல்லே, சர்க்கரையும் போட்டு கொலாப்புட்டும் தேங்காய் பாலும் கூட அப்படி சாப்பிட்டா. பழம் சாப்பிட்டாலும் கடலை குழம்பு அது உனக்கு பிடிக்காது, அது எனக்கு தெரியும். சிக்கன்
ஓகே. எக்கு எக்கு குடிக்கணும். ஓகே ஓகே ஓகே. എന്തായാലും കൊളാപ്പുട്ടും ശർക്കര ഓവറായിട്ട് പോട്ടൊക്കെ സാപ്പിടുന്നതൊക്കെ നിങ്ങൾക്ക് പിടിക്കും, അതെനിക്ക് തരും. ഓക്കെ. ഓക്കെ. ഐശുന് മറ്റ് പേശാവുള്ള ഓക്കെ. കൊളാപ്പുട്ട് റെഡിയായി ചെന്ന് പാകട്ടെ. റെഡിയായെങ്കിൽ ഇപ്പടി പാത്താ തരും. വാ ആവി. ഓക്കെ റെഡിയായി. റെഡിയായാച്ചു. ഓക്കെ. ഐശു കൊളാപ്പുട്ട് സാപ്പിടാൻ റെഡിയായിട്ട് പിടി നിൽക്കുകയാണ് അല്ലേ ഐശു? ഓക്കെ ഐഷു റെഡിയായാ ജൈഷു. இந்த பிளேட்டில் இந்த கொளாப்புட்டு போடணும். நன்றி. கொளாப்புட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூடாக இருக்குது. கொளாப்புட்டு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பாருங்க. Please my channel subscribe. Please my channel subscribe. Main varanadu. Share பண்ணி ஷேர் பண்ணீங்க. Okay. சரி. Bye. Bye.